வணக்கம் பா. நம்ம லாஸ்டா போட்ட ஒரு வீடியோல இருந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஓப்பனா ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இன்னும் எத்தனை இருக்கு, இந்த மாதிரி வீடியோ எடிட்டர்ல எது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5 வீடியோ எடிட்டரை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். ஸோ இது 5 பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இதில் ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் மற்றபடி நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் அதோட கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் அதை பற்றி நான் யூடியூப்ல கூகுளில் சர்ச் பண்ணதை பற்றி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பாசிட்டிவாகவே போட்டிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க ஃப்ரீ, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 MB குள்ள இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் இது பெஸ்ட் இல்லை அப்படின்னா இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சும்மா ஒரு ஆர்டர் நான் வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இல்லை ஒரே ஒரு எடிட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணலைன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான் அந்த ஒரே ஒரு எடிட்டர் மட்டும். மற்றபடி மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ எந்தெந்த வீடியோ எடிட்டர் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம 5வது பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு, அதிலே இதை பற்றி டீட்டெயிலாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் மேலே மேனா ஐ பட்டன் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரீஃபாக தெரியணும்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 5 இதில் உள்ள 5 அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா அடோ ப்ரீமியம் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ். ஸோ அந்த அளவுக்கு இருக்குமாலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பட் அதில் உள்ள ஒரு சில ஃபீச்சர்ஸ் நீங்கள் பேசிக் லெவலில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த 5 அப்ளிகேஷன்லேயும் இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த அப்ளிகேஷனில், ஐ மீன் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் பிளாட்ஃபார்ம், மேக்கு, லினக்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது, பீட்டா வெர்ஷன் கொண்டு வருவாங்க. ஸோ நிறையா அப்டேட்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் இன்ஸ்டாலரும் இருக்குது, போர்ட்டபிள் வெர்ஷன் கொடுக்குறாங்க, அவங்களே இன்ஸ்டால் பண்ணியும் கொடுப்பாங்க. ஜிஃபைல வரும், அதை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் உங்களுக்கு ஒரு பேஜ் லோடிங் ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டால் பண்ணிக்கலாம். வெறும் 47 MB தான் இருக்கும் ஜிஃபைலாக இருக்கும்போது, அதை நீங்கள் எக்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் ஈஸியாகவே கிடச்சிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம 4வது பார்க்க போகிற சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். ஸோ இந்த ஷார்ட்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டர் சொல்லலாம். ரொம்ப நாளாக ஃப்ரீயாக ஒரு ஓப்பன் சோர்ஸில் உள்ள ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டர் இது. இந்த எடிட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டர் இது. பேசிக்காக உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்லேயே, ஐ மீன் இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதில் என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே ஓவராலாக இந்த ஒரு பிக்சர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் ஈஸியாகவே எடிட், ஐ மீன் இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படி எடிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த விதத்தில் பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லாவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் இதில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, வீடியோ எஃபெக்ட்ஸ், நிறைய எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. எல்லா எஃபெக்ட்ஸையும் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி எடிட்டிங் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காசு கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷனில் என்னென்ன எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குமோ அந்த எல்லா எடிட்டிங் ஸ்கில்ஸும் இதில் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களோட டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ஹார்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே சப்போர்ட் பண்ணுது இந்த சாஃப்ட்வேர். ஸோ இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் போய் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோட டுட்டோரியல்ஸ் வீடியோவும் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் இந்த டுட்டோரியல் வீடியோவை பற்றி ஈஸியாகவே கற்றுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணும், ஒரு நார்மல் எடிட்டிங்க்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களாவே டுட்டோரியலாக கொடுத்துருக்காங்க. அதுபோக அதர் டுட்டோரியல்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வீடியோ வேணுமா, ஐ மீன் எப்படியோ எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம்.
ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் டுட்டோரியல் கிளாஸ் அவங்களே கொடுத்துருக்கனால பெஸ்ட்டாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட டுட்டோரியல்ஸும் இவங்களோட அஃபிஷியலான சேனலும் இருக்குது. அதுலேயும் போய் நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்குது. அது போக அப்பப்போ அப்டேட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட பிளேலிஸ்ட்டு எல்லாத்துலேயும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தமிழில் வீடியோஸ் இருக்கா என்னன்னு தெரில, இவங்க இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு பார்த்தாலே புரியும், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன். ஸோ டவுன்லோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு விண்டோஸ், மேக்கு, லினக்ஸ் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் ஐ மீன் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ரெண்டாவது இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலர் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போர்ட்டபிள் வெர்ஷனாக ஜிப் ஃபைலாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் அப் ஃபைலாக தான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எம்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு 115 MB தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர். ஓகே நண்பா, நம்ம மூணாவது பார்க்க போகிற சாஃப்ட்வேர் என்ன பார்த்தீங்கன்னா கெடின் லிவ். ஸோ எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் வரல, உங்களுக்கு எப்படி ஒன்றும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கங்க. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங்கில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி இருந்த அந்த வீடியோ எடிட்டரோட ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஒன்று மிஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், எல்லாமே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எது இதில் இருக்குன்னு அந்த ஃபீச்சர்ஸ் ஆப்ஷனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் உங்களுக்கு எது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் பிகினர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, எடிட்டிங் ஸ்கில்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சாஃப்ட்வேருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட டிசைனிங்கு, இதை நீங்கள் யூஸ் பண்ணுற விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, ஆடியோ எஃபெக்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, எல்லா வீடியோ கிளிப்ஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஆட்டோமேட்டிக் பேக்கப், நீங்கள் வந்து தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டா கூட ஆட்டோமேட்டிக் பேக்கப் எடுத்து வைக்கிற அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஆன்லைனில் ஒரு சில ரிசோர்ஸ் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா பிளக்இன்ஸ் மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை எக்ஸ்ட்ரா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி எடிட்டிங் இருக்குன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைன் மாஸ்டர்லாம் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த மாதிரி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிசைனிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்குள்ளேயே டவுன்லோட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் லினக்ஸுக்கு மேக்கெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு வேணுமோ தாராளமாக நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ், என்னென்ன கான்ஃபிகரேஷன், அவங்களாம் அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அஞ்சு சாஃப்ட்வேரோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ தாராளமாக நீங்கள் அஞ்சுமே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ஒரு 81 MB வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் சிவ்வை எக்ஸ்டாக்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரலாம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட டியூட்டோரியல்ஸும் யூடியூப்பில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓப்பன் சோர்ஸில் உள்ள ஒரு வீடியோ எடிட்டர் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் இதோட வெப்சைட்டோட டிசைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இது எந்தெந்த அளவுக்கு ரன் ஆகுது, எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அதோட ஃபீச்சர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் 3D அனிமேஷன் வரைக்கும் கூட பண்ண முடியும். ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அனிமேஷன் கீ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி நிறையா சேஞ்ச் பண்ணலாம். வீடியோ எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி எல்லா வீடியோ ஃபார்மெட், ஆடியோ ஃபார்மெட்லாம் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக ட்ராக்ஸ், உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இதில் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கான்டாக்ட்ஸில் அவங்க டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவே இதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அதிகமாக யூஸ் பண்ணதில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டாகவே அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நிறையா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மென்ஷன் பண்ணுவோம் இந்தந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் முதக்கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கைட் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சரி, நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாலும் சரி, வீடியோ பார்க்கறனாலும் சரி, இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டில் இது இது இங்கே இங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் போதும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சாலும் சரி, உங்களே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வீடியோ டியூட்டோரியல்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ டியூட்டோரியல்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். அந்த வீடியோ டியூட்டோரியலையும் உங்களை பார்த்தீங்கன்னா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. எது வேணாலும் சரி நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இல்லாட்டா அதிலே வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். கைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா கூட சூப்பராக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் மேலே டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் மேக்கு அதுக்கப்புறம் விண்டோஸ்க்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விண்டோஸுங்கிறனால விண்டோஸை செலக்ட் பண்ணுறேன். இதிலே பார்த்தீங்கன்னா 64-bit இன்ஸ்டாலரும் கொடுத்துருக்காங்க. அது வேணான்னா சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டோரண்ட் ஃபைலாகவும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் 32-bit இருக்குது. உங்கள் பிசி வந்து என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்கோ அந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 131 MB வரைக்கும் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்வேர். ஓகே நண்பா, நம்ம ஃபைனலி ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிமோரா பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன இப்போ ஃப்ளிமோரா ஃப்ரீன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது. இந்த 5 சாஃப்ட்வேரில் இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கணும், ஆனால் ஃப்ரீயாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்னென்ன இருக்காது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக உங்கள் பேயபிளுக்கு கொடுக்குற எந்த விதமான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இருக்காது. அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ளிமோரா அப்படின்னு ஒரு வாட்டர் மார்க் உங்கள் வீடியோவில் வரும். ஸோ அந்த வாட்டர் மார்க் இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளிமோராவே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ளிமோரா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இப்போ தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் சரி இல்லை இங்கிலீஷில் கூட நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் இந்த ஃப்ளிமோரா. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் முதக்கொண்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட செட்டப் ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஒரு 1 MB 1.5 MB தான் இருக்கும் அந்த செட்டப் ஃபைல். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அகைன் இன்ஸ்டால் பண்ணும்போது நெட் கனெக்ஷனோட வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன்லோட் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பே பண்ணி அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டா ஃப்ரீ வெர்ஷனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ வெர்ஷன்லேயுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை கேட்டால் மோஸ்ட்லி பிகினர்ஸ் உள்ள யூடியூபர்ஸ் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை பற்றினா இன்னும் டீடைல்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதை பற்றின ஃபியூச்சர்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5 சாஃப்ட்வேரும் பார்த்தாச்சு. இது 5 லிங்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக இதோட டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் யூடியூப்ல போங்க. உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரோட நேம் போட்டு டுட்டோரியல்ஸ்னு நினச்சிங்கனாலே அது பார்த்தினா எக்கச்சக்கமான டுட்டோரியல் வீடியோஸ் வரும். இல்லை உங்களுக்கு இந்த லாங்குவேஜில் தான் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் அந்த நேமுக்கு பக்கத்தில் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் தெலுங்கு ஹிந்தி எது எனி ஒன் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.